சோனாக்குருவி எப்ப உணவு தேட போனாலும் கோரிக்காகத்தையும் கூட கூட்டுகிட்டு தான் போகும். அன்னைக்கும் அதே மாதிரி கோரிக்காகத்தை கூப்பிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. கோரி அக்கா சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு நாம அருவிக்கரைக்கும் அந்த பக்கம் போய் உணவு தேடி ஆகணும். அந்த பக்கம் தானியங்களும் பழங்களும் இருக்கிறதா மத்த பறவைகள் பேசிக்கிறாங்க. சோனா, நான் மட்டும் தனியா உணவு தேட போனப்ப உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஆனா உன் கூட சேர்ந்ததுல இருந்து தானியங்களோ இல்ல பழங்களோ தினமும் ஏதாவது ஒண்ணு எனக்கு சாப்பிட கிடைச்சிடுது. பிறகு உணவு தேட பறந்து போன சோனா குருவியும் குறைக்காகவும் அருவிக்கரையை தாண்டி மறுபக்கம் போனாங்க. இப்படி அந்த பக்கம் போன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. கோரி அக்கா, பியூட்டிக்கு தானியங்களை எப்படி தேடி எடுக்கிறதுன்னு கத்து கொடுத்துட்டேன், ஆனா பழங்களை மரத்துல இருந்து கீழே விழாம எப்படி எடுக்கிறதுன்னு இன்னும் கத்து கொடுக்கல. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த சோனாக்குரியோட பார்வை அங்கிருந்த ஒரு கொய்யா மரத்தை பார்த்தது. அந்த கொய்யா மரத்துல ஒரே ஒரு கொய்யா பழம் மட்டும் இருந்தது. கோரி அக்கா, அந்த மரத்துல ஒரு கொய்யா பழம் இருக்கு. அப்படியா, வா அத போய் இப்பவே பறிச்சு எடுத்துக்கிட்டு போவோம். இல்ல கோரி அக்கா, நான் வீட்டுக்கு போய் பியூட்டிய கூப்பிட்டு வந்து அந்த பழத்தை எப்படி பறிக்கிறதுன்னு அவளுக்கு கத்து கொடுக்க போறேன். கோரிக்காகத்துக்கு அந்த கொய்யா பழத்தை பார்த்த உடனே வாயெல்லாம் உரிச்சு இருந்தாலும் சோனாக்குருவி கிட்ட அதை வெளிக்காட்டிக்காம இருந்தது. நீ சொல்றதும் சரிதான் சோனா, அப்படியே செய். பிறகு தானியங்களை எடுத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன கோரிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டுச்சு. பிறகு கோரிக்காக அதை எடுத்துட்டு போன தானியங்களை தன்னோட பையன் ஜக்கு கூட சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சது. இருந்தாலும் கோரிக்காகத்தோட மனசு எல்லாம் அந்த மரத்துல இருந்த கொய்யா பழம் மேலயே இருந்தது. எப்படியாவது அந்த கொய்யா பழத்தை நாம பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடணும். சோனா குருவி அங்க போய் மரத்துல பழம் இல்லாதத பார்த்தா கூட ஏதோ ஒரு பறவை பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு தான் நினைக்குமே தவிர நாம பறிச்சு இருப்போம்னு கண்டிப்பா நினைக்காது. இப்படி நினைச்ச கோரிக்காகும் உடனே அந்த கொய்யா மரத்தை நோக்கி பறந்து போச்சு. ஜூட்டி, இந்த தானியங்களை சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. அம்மா, நாம எங்க போறோம்? ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை கீழே விழாம பறிக்கிறது எப்படின்னு இன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். அப்படியா, அப்படின்னா வாங்க இப்பவே கிளம்புவோம். மரத்துல இருந்து பழத்தை பறிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னோட அம்மா கூட சேர்ந்து அந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு. இவங்க அந்த மரத்துக்கிட்ட போய் சேரத்துக்கு முன்னாடியே கோரிக்காக அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருந்தது. அடாடா, கொய்யா பழம் நல்லா ருசியா இருக்குது. இப்படி சொன்ன கோரிக்காகும் சோனா குருவியும் பியூட்டியும் அந்த இடத்த நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்ததை பாத்துருச்சு. ஐயோ, அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நாம இடத்த காலி பண்ணி ஆகணும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அந்த கொய்யா மரத்துல போய் உட்கார்ந்த சோனா குருவி கொய்யா பழத்தை தேடி பார்த்தது. ஆனா அந்த மரத்துல கொய்யா பழம் இல்ல. பியூட்டி, நான் இப்பதான் இந்த மரத்துல ஒரு கொய்யா பழம் இருக்கிறத பாத்துட்டு வந்தேன், ஆனா அந்த பழம் இப்ப இல்ல. அம்மா, நீங்க பாத்துட்டு வந்த பழத்தை வேற ஏதாவது பறவை வந்து சாப்பிட்டு இருக்கும். ஆமா பியூட்டி, அப்படிதான் இருக்கணும். பரவாயில்ல, பழங்களை எப்படி பறிச்சு எடுக்கிறதுன்னு உனக்கு நான் வேற ஒரு நாள் கத்து கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் வழக்கம் போல சோனா குருவியும் கோரிக்காகவும் உணவு தேடி பறந்து வந்தாங்க. இப்படி போன இவங்க ஒரு இடத்துல சோள பயிர் விழுஞ்சிருக்கத பார்த்தாங்க. அதுல ரெண்டு சோளம் இருந்தது. கோரி அக்கா, இதுல ரெண்டு சோளம் இருக்கு, நாம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்னு எடுத்துப்போம். பிறகு அந்த இடத்துக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு மாமரத்தை பார்த்தாங்க. அந்த மாமரத்துல நாலஞ்சு மாங்காய்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் அந்த மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. கோரி அக்கா, இந்த மாங்காய்கள் பழமா மாற இன்னும் எப்படியும் 10-15 நாள் ஆகும். சோனா, இந்த காய்கள் பழுத்ததும் நாம வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்து கூட இத பறிச்சுக்கிட்டு போயிடலாம். அதனால இத இலைகளை வச்சு மூடி வைப்போம். இப்படி சொன்ன கோரி பிறகு பக்கத்துல இருந்த இலைகளை இழுத்து அந்த காய்களை மூடி வச்சது. சோனா, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பயமும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம வந்து இந்த பழங்களை சாப்பிடலாம். பிறகு சோனா குருவியும் கோரிக்காகவும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அம்மா, மாம்பழம் எப்படி இருக்கும்? நான் இதுவரைக்கும் மாம்பழத்தை பார்த்ததே இல்ல. பியூட்டி, கவலைப்படாத, இன்னைக்கு என் கூட வா,
உனக்கு நான் மாங்காய்களை காட்டுறேன். அந்த மாங்காய் தான் பழுத்ததுக்கு அப்புறம் மாம்பழமா மாறும். அப்படியா, வாங்கம்மா இப்பவே போவோம். உடனே சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டியை கூட்டிக்கிட்டு அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போச்சு. இங்க இப்படி பறந்து போறத கோரிக்காவும் பாத்துருச்சு. என்ன சோனா, நாம தான் இன்னைக்கு உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்துட்டோமே, இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? கோரியக்கும் பியூட்டி மாங்காய்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால்தான் நாம மறைச்சு வச்சிருந்த அந்த மாங்காய்களை காமிக்கலாம்னு அழைச்சிட்டு போறேன். இடைப்பட்ட 10 நாட்கள்ல கோரிக்காக அந்த மாங்காய பத்தி மறந்தே போயிருந்துச்சு. சோனா குருவி சொன்ன உடனேதான் கோரிக்காகத்துக்கு அந்த மாங்காய் பத்தின ஞாபகம் வந்துச்சு. சோனா, நான் அந்த மாங்காய பத்தி மறந்தே போயிட்டேன். ஆமா, அந்த மாங்காய்களை உன் பொண்ணுக்கு காமிக்க போறியா இல்ல பறிச்சு சாப்பிட போறீங்களா? இல்ல கோரியக்கா, உங்களை விட்டுட்டு நாங்க எப்படி சாப்பிடுவோம், பியூட்டிக்கு மாங்காய் எப்படி இருக்கும்னு காமிக்கதான் அழைச்சிட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பியூட்டியை கூட்டிட்டு பறந்து போயிருச்சு. அந்த மாமரத்துக்கு போன சோனா குருவி மரத்துல இருந்த மாங்காய்களை பியூட்டி கிட்ட காமிச்சிட்டு பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காவத்துக்கு மாம்பழம் நினைப்பாவே இருந்தது. சோனா குருவி கூட சேர்ந்து போனா ஒரு பழமோ ரெண்டு பழமோ தான் கிடைக்கும். இப்பவே போனா இருக்கிற பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அம்மா, என்னமா யோசனையா இருக்கீங்க? ஜக்கு இப்படி கேட்டதும் கோரிக்காக நடந்தது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுச்சு. வாடா ஜக்கு, நாம இப்பவே போய் எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அம்மா, எதுக்கும் கொஞ்சம் உப்பு எடுத்துப்போம். ஒருவேளை அந்த காய்கள் பழுக்கலனா கூட இருக்கிற மாங்காய உப்பை தொட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவோம். டே ஜக்கு, என்னோட மூளை மாதிரியே உன்னோட மூளையும் ஷார்ப்பா வேலை செய்யுது. பிறகு கோரிக்காகவும் ஜக்குவும் கொஞ்சம் உப்பை எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க போய் பார்த்தப்ப அந்த காய்கள் இன்னும் பழுக்காம காய்களாகவே இருந்துச்சு. அம்மா, இந்த காய்கள் இன்னும் பழுக்கவே இல்ல, அந்த உப்பை எடுங்க, அதுக்கு இப்ப வேலை வந்துருச்சு. பிறகு கோரிக்காகவும் ஜக்கவும் அந்த மாமரத்துல இருந்த மாங்காய் எல்லாத்தையும் உடைச்சு உப்பு தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணினாங்க. ஜக்கு வா கிளம்புவோம், இதுக்கு மேல இந்த மரத்துல நாம உட்கார கூடாது. பிறகு கோரிக்காகவும் ஜக்குவும் அங்கிருந்து பறந்து தங்களோட வீட்டுக்கு போனாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்குறதுக்காக தயாரானாங்க. ஐயோ, வலிக்குதே, என்னோட வயிறு வலிக்குதே, யாராவது வந்து காப்பாத்துங்க. அம்மா அம்மா, எனக்கும் வயிறு வலிக்குது, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அம்மா, கோரி ஆண்டி வீட்ல இருந்து யாரோ கத்தர சத்தம் கேக்குது. அப்படியா, நீ வீட்ல இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். கோரியக்கா, உங்களுக்கும் சக்குக்கும் என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சோனா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எங்க ரெண்டு பேருக்கும் வயித்தவலி வந்துடுச்சு, தாங்க முடியல. கோரியக்கா, உங்களால இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல் வர முடியாது, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் பரம்பு டாக்டர் அழைச்சிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கொஞ்ச நேரத்துல பரம்பு டாக்டரை கூப்பிட்டு வந்தது. கோரிக்காக வீட்டுக்கு வந்த பரந்து டாக்டர் கோரிக்காகத்தையும் சக்கோயும் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் கடைசியா என்ன சாப்பிட்டீங்க? நாம மாங்காய் சாப்பிட்டத சொன்னா சோனா குருவிக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும்னு நினைச்ச கோரிக்காகவும் உடனே போய் சொல்லுச்சு. டாக்டர், நாங்க ரெண்டு பேரும் வீட்ல தோசை சுட்டு சாப்பிட்டோம். இல்ல டாக்டர், அம்மா தெரியாம சொல்றாங்க, நாங்க கடைசியா நிறைய மாங்காய் சாப்பிட்டோம். எங்க அம்மாவும் சோனா ஆண்டியும் ஒரு மரத்துல நிறைய மாங்காய் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு சோனா ஆண்டிக்கு தெரியாம அந்த மரத்துக்கு போன நாங்க அங்க இருந்த எல்லா மாங்காய்களையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எதையுமே சாப்பிடல. ஜக்கு சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. அத பார்த்துட்டு கோரிக்காங்க அவமானத்தால தலை குனிஞ்சு நின்னுச்சு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் நிறைய பச்சை மாங்காய் சாப்பிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? மாங்காய நிறைய சாப்பிட்டா வயித்தவலி வரதான் செய்யும். ஆமா டாக்டர், அந்த மாங்காய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வயித்தவலி ஆரம்பிச்சது. டாக்டர், என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க, என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச கோரியக்காவுக்கு நல்ல பெரிய ஊசியா ஒண்ணு போடுங்க. டாக்டர் டாக்டர், பிளீஸ் ஊசி போடாதீங்க, எனக்கு மருந்து மட்டும் கொடுங்க. ஆமா டாக்டர், தயவு செஞ்சு ஊசி போடாதீங்க, இதுக்கப்புறம் நாங்க யாரையும் ஏமாத்தி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோம். சோனா, எங்களை மன்னிச்சிடு,
இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அந்த காயெல்லாம் நல்லா பழுத்து பழமா மாறியிருக்கும். இருந்தாலும் எல்லா மாங்காய்களையும் நாங்களே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதாலதான் எங்களுக்கு இந்த வயிற்று வலி வந்தது. இதுக்கு அப்புறம் நான் இப்படி பேராசப்பட மாட்டேன். கோரி அக்கா, நீங்க பேராசப்பட மாட்டேன்னு சொல்றத நான் ஏத்துப்பேன், ஆனா டாக்டர் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஊசி போடுவாங்க. பிறகு கோரிக்காகத்தோட ரக்கைகளை சோனா குருவி இறுக்கமா பிடிச்சுக்க பரம்பு டாக்டர் கோரிக்காகத்துக்கு ஒரு பெரிய ஊசி போட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஊசி போடாதீங்க, பிளீஸ் ஊசி போடாதீங்க. அந்த காட்டுல அப்ப மழைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து மழை பெஞ்சதால பறவைகள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சோனா குருவிகிட்ட சமையல் செய்யறதுக்கு எல்லா பொருட்களும் இருந்துச்சு, ஆனா அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு விறகு மட்டும்தான் இல்லை. இதனால சோனா குருவி குழப்பத்துல இருந்தது. அப்ப குக்கும் பியூட்டியும் கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அம்மா அம்மா, மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே பக்கோடா போட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எனக்கு பக்கோடா செஞ்சு கொடுங்க. பக்கோடா வேண்டாமா, எனக்கு வாழைக்காய் பச்சி போட்டு சட்னி அரைச்சி கொடுங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே சமைக்கிறதுக்கு விறகு இல்லாதானே டென்ஷன்ல இருந்த சோனா குருவிக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. குக்கு பியூட்டி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கிச்சனை விட்டு வெளியே போங்க. ஏற்கனவே சமைக்க விறகுலன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேற வந்து தொல்லை பண்றீங்க. அம்மா இப்படி கோபமா பேசின உடனே குக்குவும் பியூட்டியும் சத்தம் போடாம தங்களோட கூட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சனை விட்டு வெளியில வந்த சோனா குருவிக்கு குக்குவும் பியூட்டியும் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கத பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. உடனே அவங்க கிட்ட போய் ரெண்டு பேரையும் வாரி அணைச்சிக்கிச்சு. குழந்தைங்களா, அம்மா விறகு இல்லையேன்னு கவனப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு ஒன்னா கேட்டதால தான் அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. இதுவும் இப்போவே போய் காஞ்ச விறகு தேடி எடுத்துட்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் கேட்டதை உடனே செஞ்சு தரேன். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. காலுஜி, வீட்டில் அடுப்பு எரிக்க விறகு இல்லைன்னு எத்தனையோ நாளாக நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் காதலியே வாங்கலை. இப்போ பாருங்க, மழை ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் மழை விடுற வரைக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு கிடையாது. லோரி, சாப்பாடு சமைக்க அரை மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்லு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சமைக்கவே மாட்டேன்னு சொன்னால் எப்படி? நான் ஒன்றும் சமைக்க மாட்டேன்னு சொல்லலை காலுச்சி, எங்கேயாவது போய் காஞ்ச விறகை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் சமைக்க ரெடியாக இருக்கேன். இங்கே பாரு கோரி, இந்த மழையில் விறகை தேடி எடுத்து அதை கட்டாக கட்டி அதுக்கப்புறம் அதை தூக்கிக்கிட்டு வர என்னால் முடியாது. வேணும்னா நீயும் என் கூட வா, நீ விறகை தேடி எடுத்து அதை ஒரு கட்டாக கட்டி கொடுத்தீன்னா நான் அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன், இதுதான் என்னால் முடியும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே பறந்து போனாங்க. இந்த சமயத்தில் காட்டுக்குள்ளே ஒரு வயதான பறவை விறகு கட்டை தூக்கி தன்னோட தலையில் வைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. தன்னால் இந்த விறகு கட்டை தூக்கிட்டு போக முடியாதுன்னு முடிவு பண்ணின அந்த பறவை யாராவது உதவிக்கு வராங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் விறகு தேடிக்கிட்டு வந்த காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த பக்கம் பறந்து வந்தாங்க. காகங்களை பார்த்த அந்த பறவை அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட ஆரம்பிச்சது. காகங்களா, கொஞ்சம் இங்க வாங்க, நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. அந்த வயதான பறவை இப்படி குரல் கொடுத்த உடனே காணுக்காகவும் ஒரேக்காகவும் அந்த பறவை பக்கத்துல போனாங்க. என்ன பாட்டிமா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க காகங்களே, இந்த விறகு கட்டை என்னால தூக்கிக்கிட்டு போக முடியல, தயவு செய்து உங்களால இந்த விறகு கட்டை என்னோட வீடு வரைக்கும் தூக்கிக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? அந்த வயதான பறவை இப்படி கேட்ட உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரோட மனசுலையுமே அந்த வயதான பறவையை ஏமாத்திட்டு அந்த காஞ்ச விறகு கட்டை தங்களோட வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுங்கிற எண்ணம் உண்டாயிடுச்சு. உடனே கோரிக்காகவும் காலுக்காகத்தை பார்த்து கண்ணடிச்சது. இதை பார்த்த காலுக்காகவும் கோரியோட எண்ணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிச்சு. பாட்டி கவலைப்படாதீங்க, உங்கள் வீடு வரைக்கும் இந்த விறகு கட்டை நானே தூக்கிக்கிட்டு வந்து தரேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே அந்த வயதான பறவை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த வயதான பறவை பறந்து முன்னாடி போக விறகை தூக்கிட்டு காலுக்காகவும் குறிக்காகவும் பின்னால் போனாங்க. இப்படி கொஞ்ச தூரம் அந்த பறவை பின்னாலேயே பறந்து போய்கிட்டு இருந்த காலுக்காகவும் குறிக்காகவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தாங்க. பாவம் அந்த வயதான பறவை, காங்கள் தன்னோட பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே முன்னால் பறந்து போச்சு. காகங்களே,
அதோ இருக்கு பாருங்க ஒரு வீடு, அதுதான் என்னோட வீடு. என் பின்னாலேயே வந்துகிட்டு இருங்க, இதோ என் வீடு பக்கத்துல வந்துருச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போன அந்த வயதான பறவை தன்னுடைய வீட்டு வாசல்ல போய் உக்காந்தது. இப்படி உக்காந்த அந்த வயதான பறவை காங்கல் வராதான பின்பக்கம் திரும்பி பார்த்தது. ஆனா கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் காகங்களை எங்கேயுமே காணோம். அந்த காகங்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அந்த வயதான பறவைக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விறக சேர்த்து கரெக்டாக கட்டி வச்சேன், அந்த பாழா போன காகங்கள் ரெண்டு பேரும் அதை ரொம்ப ஈஸியா திருடிக்கிட்டு போயிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையும் நின்று போயிடுச்சு. விறகு தேட மலைப்பகுதி பக்கம் போன சோனா குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு நாலஞ்சு விறகுகளை தேடி கண்டுபிடிச்சு பிறகு அதை கட்டா கட்டி வச்சது. பிறகு சோனா குருவி அந்த விறகு கட்டை தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தது. சோனா குருவி இப்படி பறந்து வர்றதை பார்த்த அந்த வயதான பறவை சோனா குருவிய கூப்பிட்டுச்சு. சொல்லுங்கம்மா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நான் ஏதாவது உதவி செய்யணுமா? குருவி, ரெண்டு காகங்கள் என்னை ஏமாத்திட்டு என்னோட விறகு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப சமைக்கிறதுக்கு என்கிட்ட விறகு இல்ல. உங்ககிட்ட இருக்கிற விறகுல எனக்கு கொஞ்சம் விறகு கொடுக்க முடியுமா? அம்மா, உங்களுக்கு என்னோட அம்மா வயசு இருக்கும், அதனால உங்களுக்கு விறக மட்டும் கொடுத்துட்டு போக மாட்டேன், சமையலும் செஞ்சு கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கிச்சனுக்குள்ள போச்சு. குருவி, எனக்கு கிச்சடி சாப்பிடணும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க அம்மா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே செஞ்சு கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிச்சடி செஞ்சு முடிச்சிருச்சு. கழுச்சி, இந்நேரம் அந்த பாட்டி நம்ம ரெண்டு பேரையும் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கோம். கோரி, நீ கேட்ட மாதிரி விறகு எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீ தான் சீக்கிரம் சமையல் செய்ய ஆரம்பிக்கணும். கழுச்சி, வீட்டுல விறகு மட்டும்தான் இருக்கு, வெங்காயம் தக்காளி இப்படி எதுவுமே இல்ல. சீக்கிரமா போய் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வாங்க, அப்பதான் சமையல் செய்ய முடியும். கோரி, வெங்காயம் தக்காளி வீட்டுல இல்லன்னு நீ சொல்லி இருந்தா நான் விறகு தேட வந்திருக்கவே மாட்டேன். என்ன நீ ஏமாத்திட்ட? நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் வெங்காயம் தக்காளி வீட்டுல இல்லாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. சீக்கிரம் போங்க, சாப்பிடணும்னு ஆசை இருந்தா எப்படியாவது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வாங்க. இங்க பாரு குருவி, இந்த சின்ன கிண்ணத்துல உள்ள கிச்சடி எனக்கு போதும், மீதி கிச்சடியே நீ உன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் உன் குழந்தைங்க கூட சாப்பிடு. இல்லம்மா, இத நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுல போய் சமையல் பண்ணி என் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கறேன். இங்க பாரு குருவி, பிடிவாதம் பிடிக்காத, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே தினமும் என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிற சாப்பாட்ட நீ உன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. என்கிட்ட அரிசியும் காய்கறிகளும் நிறைய இருக்கு, அதனால அத பத்தி நீ கவலைப்படாத. பிறகு சோனா குருவி விறகையும் மீதி இருந்த கிச்சடியையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. கிச்சடிய பார்த்த குழந்தைகள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. இங்க பாருங்க பசங்களா, அவசரப்படாதீங்க, கிச்சடி ரொம்பவும் சூடா இருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி தன்னோட குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் சின்ன கிண்ணத்துல கிச்சடியை எடுத்து வச்சு கொடுத்தது. குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அம்மா, கிச்சடி ரொம்ப சூப்பரா இருந்தது. குக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. சோனா குருவி வெளியில போய் பார்க்கும்போது அவங்க காலுக்காக நின்னுகிட்டு இருந்தது. சோனா, நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லை, நீ ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொடுத்தாதான் நாங்க சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட முடியும். இத கேட்ட சோனா குருவி பிறகு வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு வெங்காயமும் தக்காளியும் எடுத்துட்டு போய் காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. காலண்ணா, இன்னைக்கு நான் வீட்டுல சமைச்சிருந்தேன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் காலியா இருக்கும். அப்படியா, நீ வீட்டுல சமைக்கலையா? அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்குள்ள இருந்து கிச்சடி வாசம் வருது? பிறகு சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்து கிட்ட சொல்லுச்சு. பாவம் அந்த வயதான பறவை ஏதோ ரெண்டு காகங்கள் ஏமாத்தி விறகு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அந்த வயதான பறவை தினமுமா உனக்கு உணவு கொடுக்கறன்னு சொல்லி இருக்கு. ஆமா கண்ணண்ணா, நான் போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா உணவையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அடடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பறவை கிட்ட இருந்து நாங்க விறவை திருடிக்கிட்டு வந்திருக்கவே மாட்டோம். இப்படி நினைச்ச காலுக்காக உடனே வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி கோரி, நாம மோசம் போயிட்டோம். இப்படி ஆரம்பிச்ச காலுக்காகவும் சோனா குருவி சொன்னது எல்லாத்தையும் கோரிக்காக கிட்ட சொல்லுச்சு. காலுஜி,
இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. வாங்க, நாம இப்பவே அந்த வயதான பறவை கிட்ட போய் சோனா குருவியை விட நான் நல்லா சமையல் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வேலையை நான் வாங்கிக்கிறேன். கோரி, நம்மள பார்த்த உடனே அந்த வயதான பறவை நம்மள யாருன்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அடி வாங்காம நாம திரும்ப மாட்டோம். கழுஜி, அதெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லி சமாளிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பறவையோ வயதான பறவை, அதால வாயால நம்மள திட்டதா முடியுமே தவிர கை நீட்டி அடிக்க முடியாது. கழுஜி, நீங்க என்ன நம்பி என் பின்னால கிளம்பி வாங்க. பிறகு காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த வயதான பறவையோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. காங்களை பார்த்த உடனேயே தான் கிட்ட இருந்து விறக திருடிட்டு போன காங்கள், இவங்க தானே அந்த வயதான பறவைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய் திருட்டு காகங்களே, எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? அம்மா, நாங்க சொல்றத நம்புங்க. உங்களை நாங்க வேணும்னு ஏமாத்திட்டு போகல. நீங்க ரொம்ப வேகமா பறந்து போனதால நாங்க வழி மாறி பறந்து எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஆமாம் பாட்டி, அதுதான் நடந்துச்சு. மத்தபடி யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இங்க பாருங்கம்மா, நடந்தத மறந்துடுங்க. அந்த சோனா குருவியை விட நான் ரொம்பவும் சூப்பரா சமைப்பேன். தயவு செய்து இதுக்கு அப்புறம் அந்த சோனா குருவியை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு வச்சுக்கோங்க. காகங்களே, திருட்டு புத்தியும் ஏமாத்துற எண்ணமும் உள்ள உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். சரி சரி, நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள போய் இன்னைக்கு சாதமும் சாம்பாரும் சமைக்க ஆரம்பிங்க. உங்க ருசி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அந்த சோனா குருவிய வேலைய விட்டு நிறுத்திடுறேன். அந்த வயதான பறவை இப்படி சொன்ன உடனே காணுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க வீட்டுக்குள்ள போனதும் அந்த வயதான பறவை வாச கதவை சாத்திடுச்சு. திருட திருட, என் வீட்டுக்கு திருட வந்திருக்கான், சீக்கிரமா எல்லாரும் வாங்க. அந்த வயதான பறவையோட குரலை கேட்டதும் அந்த வழியா பறந்து போன பறவைகள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா, ஒரு ஆண்காகமும் ஒரு பெண்காகவும் ரெண்டு பேரும் என் வீட்டுல உள்ள பொருளை எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் அதை தடுத்து நிறுத்துங்க. பட்ட பகல்ல இப்படி வீடு பூந்து திருட இந்த காகங்களுக்கு துணிச்சல் எப்படி வந்தது? வாங்க, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்போம். இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன பறவைகள் எல்லாம் சேர்ந்து காலுக்காகத்தையும் கொறிக்காகத்தையும் பிடிச்சு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. தங்களோட கோபம் தீர்ற வரைக்கும் இப்படி அடிச்ச அந்த பறவைகள் பிறகு காகங்கள் ரெண்டு பேரையும் தூக்கி வீட்டுக்கு வெளியில விட்டு எறிஞ்சாங்க. கோரி, நான் அப்பவே என்ன சொன்னேன், அடி வாங்காம திரும்ப மாட்டோம்னு சொன்னா இல்லையா? நான் சொன்னபடியே ஆயிடுச்சு பாத்தியா? காலுஜி, இந்த வயதான பறவையால அடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி ஆள் வச்சு அடிக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு.